நான் எந்த நடைக்கு போனாலும் யாரை பற்றி எதை பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர்த்த ஃபோனில் கேட்பேன், என்ன பேசலாம் அவங்கள பற்றி, குறிப்பாக சரியான விஷயங்கள் எதாவது சொல்லுங்கன்னு. எப்பயுமே கேட்கறது யார்கிட்ட கேட்பேன்னா எஸ்ரா கிட்ட தான் கேட்பேன். இன்னைக்கு வந்து அவரை பற்றி பேசுறதுக்கு அவர்கிட்ட எப்படி கேட்க முடியும்? இருந்தாலும் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து நம்ம முதல்ல அந்த எஸ் ராமகிருஷ்ணன் பேரை வந்து நான் வந்து 95 தாவரங்களின் உடையாடல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு, நாங்கள் எம்ஜிஆர் நகரில் இருந்த ரூமில், நானும் பிருந்தாசாரதி இருந்த ரூமில், ராமசாமிகள் மாநாடுன்னு ஒரு சிறுகதை, அற்புதமான ஒரு, என்ன இப்படி ஒரு தலைப்பு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமான ஒரு, யார் இவர்னு சொல்லி, அப்புறம் தொடர்ந்து வந்து சுஜாதா வந்து இவரை பற்றி எழுதுனது, இவர் அதுக்கு அடுத்தடுத்து நம்ம பாலன் அஸ்தபாலன் மூலமாக ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு அறிமுகம் கிடைச்சிது, அப்புறம் எங்களுடைய படங்களில் வந்து சண்டைக்கோடியில் ஒர்க் பண்ணார், பீமா ஒர்க் பண்ணார், இப்போ இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணோம். நம்ம இடிக்காத அவரோட பேசின பல கதைகள் இருக்குது. இன்னும் அவர் வந்துட்டார்னா அவர், நாங்கள் எல்லாருமே வந்து பார்வையாளர்கள் மாதிரி மாறிடுவோம், அவர் பேசிகிட்டு இருப்பார், நாங்கள் எல்லாமே கேட்டுட்ருப்போம். ஒரு முறை அவர் வந்துட்டு போனார்னா நான் அந்த மெட்டீரியலை வச்சுக்கிட்டு நான் 50 இடத்துல நான் பேசலாம், இவ்வளோ அறிவு எப்படிங்க உங்களுக்கு வந்துச்சு சொல்லி என்ன பார்த்து கேட்பாங்க எல்லாரும். நான் வந்து ராமகிருஷ்ணன் மாதிரியான ஒரு சொன்னார் சார்ந்தி நிதா ஆசான் சமகாலத்தில் எழுதிட்டு இருக்கிறவங்க அப்படிதான் அவரை வந்து இவ்வளோ பெரிய வார்த்தை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், ஞானபீடம் கூட அவர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், உண்மையிலே அதுக்கான எல்லா தகுதியும் உள்ளவர் தான். எங்களுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு அவருக்கு, எதை பற்றி பேசினாலும் எப்படி பேசுகிறாரு, எதை பற்றி வேணாலும் பேசலாம். இப்போ டிஸ்கஷன் போயிட்டு எங்கேயோ ஒரு ஊரில் ஒரு மலைப்பிரதேசத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ஒரு இதுவரைக்கும் பார்க்காத அபூர்வமான ஒரு செடியோ ஒரு பூவோ அதை பார்த்தோன்னே இவரை பார்த்தோன்னு கேட்கணும்னு தோணும் எனக்கு கரெக்டாக. இது என்ன சார் இப்படி ஒரு பூ நான் பார்த்ததே இல்லைன்னா அதோடைய மொத்த வரலாறு சொல்லுவார், இது எப்போ இந்தியாவுக்கு வந்துச்சு, இதோடைய இது வந்து அது உண்மையிலேயே வந்து பார்த்தா நான் போனதுக்கு பிறகு கூட கேட்பேன், ஐயோ என்ன நம்ம கேட்டுகிட்டே இருக்கமே, எதுவும் இவ்வளோ நம்மளுக்காக சொல்றா உண்மையிலே நிறைஞ்சானா, 10 நிமிஷமே எப்படி அவரால் சொல்ல முடியுது. முதல்ல எல்லாம் வந்து என்னன்னா இப்படிலாம் நாங்கள் பேசிட்டு இருப்போம், ஆனால் வந்து என்னன்னா எல்லாமே அவ்வளவு நான் சொல்லுவேன், அவர் இப்போ கூகுளில் வந்து பத்னா இடம் பத்தியான செய்தி எல்லாமே வந்துடுது, நான் அவர் ஒரு அப்போ ஒரு கூகுள் மாதிரி எங்களுக்கு உலகத்திற்கு எந்த செய்தி வேணா நான் கேட்கலாம். அது இல்லாமல் ஒரு சார் ஒன்ஸ் அபாட் பெஸ்ட் அப்படி ஒரு படம், அந்த படத்துடைய தலைப்பு மொழியும் நமக்கு தெரியலாம், அந்த தலைப்பு உள்ள இருக்கிற ஹீரோ யாரு, அந்த டைரக்டர் யாரு, கேமராமேன் யாரு, அவ்வளோ நுணுக்கமாக உள்ள போயிட்டு அவ்வளோ டீட்டெயில் வந்து எப்படி ஒரு தெரிஞ்சிக்க முடியுது. அது ஒரு படத்தை பற்றி மட்டும் இல்லை, ஒரு நாவல் பற்றி மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எந்த தகவலாக இருந்தாலுமே வந்து இவ்வளோ அற்புதமாக எப்படி ஒருத்தராக சொல்ல முடியுதுன்னு என்னையா மண்டே அவருக்கு எப்படியா இந்த மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியத்தை எப்பயுமே ஏற்படுத்திட்டே இருப்பார், பெரிய பிரமிப்பாகவும் இருக்கும். அவரான சாதாரணமாக அவர் வந்து என்னென்னா அவருக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப வந்து ரொம்ப கேஷுவலாக அவர் வந்து என்னென்னா 3 வருஷமாக அவர் கற்றுக்கிட்டதை, அவர் வந்து 3 வருஷமாக படித்ததை நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக ஈஸி, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க, அந்த மாதிரி வந்து அவர் எளிமையாக சொல்வார். சகஜிலமை வாங்குறதுக்கு முதல் நாள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு நானும் பிருந்தாயர் நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்தோம், அடுத்த கதையை பற்றி நான் விவாதம் போயிட்டு இருந்தப்போ இவதானா அவர் வந்தானா அவர் பேசுறது தான் எங்களுக்கு, அதுலேருந்து எங்களுக்கு 1000 தோணும். அவர்கிட்ட இருந்தது அடுத்து சகஜ கடமை யார் சார் இருக்கோ, யாருக்கு கொடுப்பாங்க சார் சொல்லி அவர்கிட்டையும் கேட்குறோம். முதல் நாள் அவர் யாராவது ரெண்டு மூணு பேர் சொல்றதா வரும், இதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தா ராமகிருஷ்ணனுக்கு விருதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன சார் நேற்று நம்ம இதை பற்றி பேசியிருந்தமே உங்களுக்கு தெரியாத, இல்லை இல்லை ஒரு வருஷமும் சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை, சடனாக அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னார். எனக்கு அவர்கிட்ட வந்து ரொம்ப விகடனில் அவர் தொடர்ந்திருந்த துணை எழுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தொடர், ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் முழுசாக அவருடைய எல்லாத்தையுமே படிச்சதில்லை, ஆனால் அவர்கிட்ட எனக்கு வந்து என்னென்னா ஒரு சிறுகதைகள் தொகுப்பு, இந்தந்த சிறுகதை படிக்கலாம்னு சொல்லிட்டு சிறந்த சிறுகதைகள், 100 சிறந்த சிறுகதைகள்னு ஒரு தொகுப்பு. நம்மளுக்கு தேடி பிடிச்சி இவ்வளோ முழுக்க இருக்கிற எல்லாத்தையும் படிக்க முடியாது, எது சிறந்த விஷயம்னு சொல்லி நம்மளால் அவ்வளோ தூரம் தேடுறதுக்கான நேரம் நம்மளுக்கு என்னுடைய ஃபீல்டு வேறையாக இருக்கிறதுனால தேடுறதுக்கு இருக்காது. இந்த மாதிரி வந்து ஒரு சுஜாதா தான் வந்து அப்போ யாருக்கு வந்து பெரிய ஒரு கைடன்ஸ் மாதிரி, கற்றது கற்றதுன்னு ஒரு தொடர் படித்தா போதும், உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் சின்னதாக அப்படி வந்து அவர் அந்த
சிப்பில் போட இதில் போட்டு கொடுக்குற மாதிரி பென்ட்ரைவில் போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருவோம் நம்ம. அது மாதிரி அந்த ராமகிருஷ்ணன் அவங்களுடைய அந்த சிறந்த சிறுகதைகளை நான் எடுத்து படிக்கும்போது முழுக்க எல்லா எல்லா ரைட்டர்ஸுடைய எல்லா கதையும் படிக்காட்டினாலுமே குறைந்தபட்சம் ஓரளவு நம்ம அசோகத்துலேருந்து ஆரம்பிச்சு சுந்தரமசம் இருந்து எல்லாத்தையும் நான் படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைஞ்சிருது. இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒருத்தர் நம்ம கூட எனக்கு அவரை தெரியுங்கிற என் கூட வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பேன். சரி, எத்தனை நாள் சார் எழுதி கொடுப்பீங்க டைலாக்கு? ஏன்னா அடுத்த ஒரு மாதத்தில் ஷூட்டிங் இருக்கேன். கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு போவார். அப்படியே கத்தையாக வந்து யார் அவங்க அசிஸ்டன்ஸை வர வச்சு நாலு நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் முழு படத்துக்கான வசனம் வந்துடும். எனக்கு பெரிய ஆச்சரியம், எப்படி இப்படி வந்து எழுதி கொடுக்குறாருன்னு. ஷூட்டிங் வராட்டினாலுமே நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், சார் இந்த இடத்துல ஒரு சரியான ஒரு டயலாக் வேணும் சார், என்ன கூப்பிட்றேன் சொல்லி வச்சுட்டு அடுத்த நிமிஷமே கூப்பிடுவாரு. அவ்வளோ அற்புதமான ஒரு டயலாக், அது வந்து ட்ரெய்லரில் கட் பண்ண அளவுக்கு அந்த டயலாக் ரெப்பிங் பண்ண டயலாக்காக மாறிடும். அப்படி எங்கள் கூட தொடர்ந்து பணியாற்றுறார். எனக்கு பல பேர் வந்து ஃபோன் பண்ணி சாகித்ய அகாடமி கிடச்சோன்னே லிங்கு எனக்கு நம்பர் வேணும்னு சொல்லிட்டு முக்கியமான டைரக்டர்ஸ் என்னோட நண்பர்கள் எல்லாமே என்கிட்ட எஸ்லாமகிருஷ்ணன் நம்பர் கேட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் சார். இந்த விழாவில் கலந்துக்கிட்டதில் சமீபத்தில் அவங்க வச்சு சொல்லும்போது சொன்னாங்க பேச்சும் ரொம்ப அற்புதமாக சமீபத்தில் வந்து அழகாக அவர் பேசுகிறாருன்னு சொல்லி. முதல்ல ஆரம்ப காலங்களில் பேசும்போது என்னென்னா ஒரே விதத்தில் பேசுவார். அப்போ இப்போ அதில் ரொம்ப அப் அண்ட் டவுன் இருக்குது. எத்தனை மணி நேரம்னா கேட்கலான்னு தோணுது. பவா நம்ம அவங்கெல்லாம் இப்போ பேசுகிற மாதிரி, நம்ம வந்து பாரதிகிருஷ்ணன் பேசுகிற மாதிரி, சிவகுமார் சார் பேசுகிற மாதிரி ரொம்ப அற்புதமான பேச்சு இப்போ வந்துருச்சு. அது எல்லாருக்குமே வந்து என்னென்னா உட்காந்து படிக்க நேரம் இல்லாதவங்களுக்கு, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா விஷயங்களும் தேடி நம்ம படிக்க முடியாதவங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய அந்த கேட்டாலே போதும் அப்படின்னு இருக்கு. வாழ்த்துக்கள் சார். இன்னும் மற்றவங்க சொன்ன மாதிரி இன்னும் சிறந்த விருதுகள் வாங்கக்கூடிய எல்லா தலைவரும் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. அது கூடிய விரைவில் வந்து அதுக்காக நீங்கள் வேலை பார்க்கலன்னு எனக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பார்த்த வேலைக்கான ஒரு அஞ்சு வேலை நடக்கிற ஒரு விஷயம், நேஷனல் அவார்டு கொடுக்குற மாதிரி சினிமாவில் வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் ஒரு சில விருதுகள் மாதிரி உங்களுக்கு எதிர்பார்த்து நீங்கள் வேலை பார்க்கல, உங்கள் சந்தோஷத்துக்காக, உங்களுடைய தேடலுக்காக, உங்கள் மனசுக்காக நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. அதுக்கு இது அஞ்சு வேலை வந்துட்டு போகிற விஷயம், நீங்கள் தலையெழுத்து பயிற்சி மாதிரி தெரியும். உங்களுடைய உயரம் வேறு, இன்னும் மிக மிக சிறந்த மிக மிக முக்கியமான இடத்துக்கு நீங்கள் இன்னும் போய் சேரணும் என்று வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.